ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வந்து பூசணிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூசணிக்காய் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து உப்பு, தனி மிளகாத்தூள், பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, இது கரம் மசாலா, கொத்தமல்லி கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டையும் அந்த பிரியாணி மசாலாவும் பிரியாணி இலையும் நம்ம போடுறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்லாம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு அந்த பாத்திரத்து சைடில் லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெய் மட்டும் இருக்கும், அந்த எண்ணெயில் பூசணிக்காயை போட்டுருங்க. இப்போ அந்த எண்ணெயிலே பூசணிக்காய் நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வேகிறதுக்காக நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணுறோம். 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், அப்புறம் உப்பு கொஞ்சம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ நேரம் மூடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்திருக்காய் வெங்காயம் தெரியும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நல்ல இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். இது வந்து இந்த சாம்பார் அப்புறம் ரைஸ் கூட அப்படி நம்ம சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.